வணக்கம் குழந்தைகளே நாம் இன்றைக்கி என்ன ப எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுங்களா ஒரு வருடத்தினுடைய பருவ காலங்கள் என்னென்ன அதில் மழைக்காலம் மற்றும் இலையுதிர் காலம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா சரி இப்போ நம்ம ஒரு வருடத்தினுடைய பருவ காலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா சரி இங்கே பாருங்கள் இந்த படத்தில் பார்த்திங்க சொன்னால் முதல் படம் பாருங்கள் இளவேநீர் காலம் இந்த இலவேநீர் காலம் பற்றி பார்த்தீங்க சொன்னால் அந்த காலத்தில் மரம் செடி கொடியெல்லாம் நிறைய பூ பூத்து அழகாக காட்சி கொடுக்கும் அப்போது அந்த காலத்தை நம்ம இலவேநீர் காலம்னு சொல்வோம் அடுத்தது பார்த்திங்க சொன்னால் இலை உதிர்காலம் இந்த இலையுதிர் காலத்தில் மரத்தில் இருக்கிற எல்லா இலைகளும் நிறம் மாறி 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 கடைசியில் கீழே உதிர்ந்துடும் மரம் இலைகள் இல்லாமல் வெறும் மரம் மட்டும் நிற்கும் இது இலை உதிர்காலம் அடுத்தது பாருங்களேன் மழைக்காலம் இல்லை இப்போ என்ன காலத்தில் இருக்கோம் நாம் மழைக்காலம் இல்லை டெய்லி மழை பொழிஞ்சிட்டே இருக்குது நாம் வெளியில் போக முடியல அப்போ இந்த மழைக்காலம் இந்த மழைக்காலத்தில் நாம் என்ன அதிகமாக பயன்படுத்துவோம் வெளியெலாம் போகிறதுக்கு நாம் நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாருமே என்ன பயன்படுத்துவாங்க ஆ கொடை பயன்படுத்துவாங்க சரிங்களா இந்த கொடை வந்து நம்ம மழைக்காலத்தில் பயன்படுத்துவோம் அடுத்தது பாருங்களேன் குளிர்காலம் இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்க சொன்னால் நமக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க தலையில் கேப் போட்டு விடுவாங்க அப்புறம் கையில் சாக்ஸ் போடுவாங்க காலில் சாக்ஸ் போடுவாங்க அப்புறம் இந்த மாதிரி நமக்கு சட்டையெல்லாம் எப்படி இருக்குன்னா நல்ல திக்னஸ்ஸாக கம்பளியாலான சட்டை போடுவாங்க ஏன் நமக்கு வந்து ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது நம்ம கதகதப்பாக இருக்கணும் குளிர்லாம் வந்துச்சுன்னா நமக்கு சளிலாம் பிடிக்கும் இல்லைங்களா அதனால அவன் என்ன பண்ணுவாங்க நமக்கு இந்த மாதிரி ஆடைகள்லாம் நமக்கு போட்டு விடுவாங்க குளிர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடை காலம் இந்த கோடை காலத்தில் சூரியனுடைய வெப்பம் எப்படி இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு அடிக்கடி என்ன பண்ணுவோம் தண்ணி தாகமாக இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் கோடை காலத்தில் நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் ஜூஸ் குடிப்போம் மோர் குடிப்போம் இல்லைங்களா அப்புறம் நம்ம போடக்கூடிய ஆடைகள்லாம் எப்படி இருக்கும் மெல்லி ஆடைகளாக போடுவோம் சரிங்களா இப்போ நாம் ஒரு வருடத்தினுடைய பருவ காலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இல்லை இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மழைக்காலம் முதல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் மழைக்காலம் இப்போ நம்ம மழைக்காலத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மழை வந்து எப்படி உருவாகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாமாப்பா சரி பாருங்களேன் நம்ம பூமியில் ஆறு குளம் ஏரி கடல் இதெல்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா அதில் தண்ணீர் வந்து இந்த மாதிரி நிறையா ரொம்ப நிற்கும் அப்போது இந்த தண்ணீருடைய மேல் பரப்பில் இந்த சூரியனுடைய வெப்பத்தால் மேலே இருக்கிற அந்த தண்ணியெலாம் என்ன ஆகுது ஆவியாக மாறுது ஆவியாக மாறி மேலே வானத்தில் இந்த கருமையான மேகத்தில் போய் எல்லா நீரும் சேர்ந்துருது அதுக்கப்புறம் அந்த மேகம் என்ன ஆகுது குளிர்ந்து திரும்ப நமக்கு மழையாக பொழியுது இப்படி தான் நமக்கு மழை கிடைக்குது சரிங்களா சரி அடுத்தது பார்த்திங்க சொன்னால் நம்ம இந்த மழை காலத்தில் என்னென்னலாம் நம்ம பயன்படுத்துவோம் பாருங்களேன் என்னென்ன பயன்படுத்துகிற பாருங்கள் எல்லாருமே பயன்படுத்துது என்னது குடை குடை பயன்படுத்துவோம் அடுத்தது கோட்டு நமக்கு சின்ன சைஸில் நமக்கு அப்பா அம்மா ரெயின் கோட் வாங்கி கொடுப்பாங்க அப்பா அம்மாலாம் நல்ல பெரிய சைஸில் கோட் போடுவாங்க அப்போ எல்லாருமே மழை காலத்தில் நம்ம கோட் போட்டுக்கிட்டு வெளியில் போவோம் இல்லைன்னா மழையில் என்ன இல்லைங்களா அடுத்தது பாருங்களேன் காலில் ஷூ போடுவோம் என்ன போடுவோம் ஷூ போடுவோம் சரி இப்போ மழை காலத்துல நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா அடுத்தது பாருங்களேன் இந்த மழை காலத்தில் ஆறு குளம் ஏரியெல்லாம் எப்படி இருக்கும் எல்லா நீர்நிலைகளிலையும் தண்ணி ரொம்ப நிறைய தண்ணி ரொம்ப வழியும் அது மட்டும் இல்லைடா இங்கே பாருங்களேன் மரம் நம்ம பூமியில் இருக்கிற மரம் செடி கொடி எல்லாமே எப்படி இருக்கும் ரொம்ப செழிப்பாக வளரும் மழைக்காலத்தில் செடிகள்லாம் பச்சை பசையல் இருக்கும் அப்புறம் நிறைய த பூமியில் புல் பூண்டு எல்லாம் பச்சை பசையல் இருக்கும் செடி செடிகள்லாமும் செழிப்பாக வளரும் இப்போ அந்த செடிகள்லாம் செழிப்பாக வளர்ந்துச்சின்னு சொன்னால் நம்ம விலங்குகள் இருக்கோம்ல வீட்டு விலங்குகள் காட்டு விலங்குகள் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இவங்களாம் போய் அந்த செடி புல்லெல்லாம் சாப்பிடுவாங்களா அவங்களுக்கும் மழைக்காலத்தில் ரொம்ப சந்தோஷம் வந்துடும் அவங்களும் ஜாலியாக அவங்களுக்கு வேண்டிய உணவுகள்லாம் நிறைய கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்களா எங்கெங்கெல்லாம் தண்ணி நிறையா நிற்கிதுல்ல வீட்டுக்கு பக்கத்தில் பள்ளமாக இருக்கிற இடத்துலலாம் தண்ணி நிற்கிது பாருங்கள் அங்கெல்லாம் இந்த மாதிரி தவளைகள் நிறையா இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க ராத்திரியில் கொற்கொர்க் 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 கொற்கொரு ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான தவளைகள் சத்தம் போட்டு இந்த மாதிரி சத்தம் போட்டா எப்படி இருக்கும் ஒரே சத்தமா இருக்கும் நம்ம பக்கத்தில் வீடு இருந்தா இரவில் நம்மளால் என்ன பண்ண முடியாது தூங்கவே முடியாது அப்போ இந்த தவளைகளும் என்ன பண்ணுவாங்க அந்த தண்ணியில நிறைய குட்டி போட்டு இவங்களுடைய இனப்பெருக்கும் நிறைய செஞ்சுவாங்க சரிங்களா இவங்களுக்கும் மழைக்காலத்தை ரொம்ப ஜாலியா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா மழை காலத்தில் நம்ம எல்லாரும் பயன்படுத்துறது என்னப்பா குடை என்ன பயன்படுத்தும் குடை நம்ம சின்ன குழந்தையா இருந்தால் அம்மா நமக்கு அப்பா சின்ன கொடையாக வாங்கி கொடுப்பாங்க அப்பாலாம் வழி போகும்போது பெரிய குடை பயன்படுத்துவாங்க சரிங்களா அப்போ இப்போ நாம் இந்த கொடையை பற்றி ஒரு பாட்டு பாடலாமா வெரி குட் மழைக்காலம் வருது வருது குடைய தேடுங்க மழைக்காலம் வருது வருது குடைய தேடுங்க எல்லாம் மழைக்கு ஏற்ற தாளம் போடும் இடையே கேளுங்க பெரிய எடைய கேளுங்க மழையில் நனையாது உள்ளே ஓடுங்க நீங்க உள்ளே ஓடுங்க மழையில் நனைந்து விட்டால் சாலி பிடித்து காய்ச்சல் வந்துவிடுங்க மழையில் நனைந்து விட்டால் சாலி பிடித்து காய்ச்சல் வந்துடுங்க மழை காலம் வருது வருது குடைய தேடுங்க நல்ல மழைக்கு ஏற்ற தாளம் போடும் கேளுங்க பெரிய இடிய கேளுங்க என்ன குழந்தைகளே பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சா சார் இந்த பாட்டை உங்கள் அம்மா கிட்ட சொல்லி தினமும் நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் பாடி பாடி பழகணும் அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு வரும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க சொன்னால் காலத்தில் நமக்கு வானத்தில் என்ன இருக்கும் மேகங்கள்லாம் எப்படி இருக்கும் ஒரே கருமையான மேகங்கள் தான் வானத்தில் தெரியும் இல்லைங்களா அப்போ அந்த கருமையான மேகத்திலேருந்து தான் நமக்கு மழை பொழியுது இந்த கருமையான மேகங்கள் என்ன ஆகுண்டா ஒரு மேகம் இன்னொரு மேகத்தோட மோதி ம வானத்தில் என்ன வரும் இடி மின்னல் இதெல்லாம் வரும் இல்லைங்களா அப்போது அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது ஒரு பாட்டு பாடலாமா இடி இடி கூதே இடி இடி கூதே கேட்கலையோ கலையோ சொட சொட சொ நனைந்தே நீ நனைந்தே நீளிரூ குளிரூதே நடுங்குதே நடுங்குதே இடிக்குதே டியூதே கேட்கலையோ கேட்கலையோ என்ன குழந்தைங்களே பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்களா சரி இந்த பாடலையும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி தினமும் ஒரு தடவை இந்த பாட்டை நீங்கள் பாடி பழகுங்க சரிங்களா சரி அடுத்ததை பார்த்தீங்க சொன்னால் இந்த மழை காலத்தில் வானத்தில் நமக்கு என்ன தெரியும் என்ன பார்க்கலாம் ஆ ரெயின்போ வானவில் இது என்னது வானவில் இந்த வானவில்ல எத்தனை நிறங்கள் இப்போ இருக்குதுப்பா ஏழு நிறங்கள் என்னது ஏழு நிறங்கள் இந்த ஏழு நிறங்கள் என்னென்ன வயலட் இண்டிகோ அட் ப்ளூ க்ரீன் அடுத்தது ரெட் எல்லோ ஆரஞ்ச் சரி இப்போ இந்த ஏழு நிறங்கள் இருக்கிற இந்த வானவில்ல நீங்கள் வானத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா இதை பற்றி நாம் இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு பாட்டு பாடலாமா வானத்திலே வானவில் வானத்திலே வானவில் வந்து பாரு தங்கச்சி வானத்திலே வானவில் வந்து பாரு தங்கச்சி ஏழு வண்ணமாகவே வில்லை போல வளைந்து ஏழு வண்ணமாகவே வில்லை போல வளைந்து வானத்திலே வானவில் வந்து பாரு தங்கச்சி மழை வர போகுதுன்னு சொல்லுதடி தங்கச்சி மழை வர போகுதுன்னு சொல்லுதடி தங்கச்சி வானத்திலே வானவில் வர்ண ஜாலம் வானத்திலே வானவில் வர்ண ஜாலம் வானத்திலே வானவில் வந்து பாரு தங்கச்சி வானத்திலே வானவில் வந்து பாரு தங்கச்சி என்ன குழந்தைகளே பாட்டு ரொம்ப நல்லா இருக்குங்களா சார் இந்த பாடலையும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி தினமும் ஒரு தடவை என்ன பண்ணணும் அழகாக இந்த பாட்டை நீங்கள் பாடி பழகுங்க சரிங்களா சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வானத்தில் என்ன பார்க்குறோம் இரவு பகல்னு ஒன்று இருக்குது இல்லையா இரவு பகலில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் இரவு வானத்தில் இரவு வரும்போது என்னென்ன இருக்கும் நிலா இருக்கும் அப்புறம் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும் எத்தனை நிலாப்பா இருக்குது வானத்தில் ஒரே ஒரு நிலா தான் வானத்தில் இருக்கும் அம்மா நட்சத்திரங்கள் எவ்வளோ இருக்கும் நிறைய எண்ண முடியாத நட்சத்திரங்கள் வந்து வானத்தில் இருக்கும் சரிங்களா இது இரவு இந்த இரவு நேரத்தில் நம்ம வானத்தில் என்ன பார்க்கலாம் நிலா பார்க்கலாம் அடுத்தது நட்சத்திரம் பார்க்கலாம் சரிங்களா இந்த இரவு முடிஞ்ச உடனே திருப்ப காலையில் வானத்தில் என்ன வரும் பாருங்கள் சூரியன் இந்த சூரியன் காலையில் கிழக்கில் தோன்றும் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் சரிங்களா சூரியன் காலையில் கிழக்கில் தோன்றும் அடுத்தது மாலையில் மேற்கில் மறையும் த சன் செட்ஸ் இன் தஸ்ட் சரிங்களா அப்போ இந்த காலையில் இது தோன்றதுலேருந்து மாலை வரைக்கும் நமக்கு பகல் நேரம் நம்ம பூமியிலலாம் ஒரே வெளிச்சமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம லைட்டெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் பூமி வெளிச்சமாக இருக்கும் சரிங்களா ஆனால் இது சாயங்காலம் இந்த சூரியன் போய் மேற்குள்ள மறைஞ்ச உடனே நமக்கு மறுபடியும் என்ன தோன்றும் இந்த இரவு வந்துடும் சரிங்களா இப்படி தான் நமக்கு இரவு பகல் வருது அப்போ இந்த சூரியன் வந்து நமக்கு வானத்தில் தோன்றது இல்லைங்களா இந்த மழை காலத்தில் அதை பற்றி நம்ம இப்போ ஒரு பாட்டு பாடலாமா ஃபைவ் லிட்டில் ரெயின் ட்ராப்ஸ் ஃபைவ் லிட்டில் ரெயின் ட்ராப்ஸ் டான்ஸிங் அன் த வாக் டான்சிங் இன் த வாக் பிட்டர் பேட்டர் பிட்டர் பேட்டர் பிட்டர் பேட்டர் பிட்டர் பேட்டர் தட்ஸ் வீதி டாக்

இந்த பாடலும் நீங்கள் தமிழ் பாடல் கூட ஆங்கில பாடல்களும் கற்றுக்கணும் இல்லைங்களா அதனால் உங்கள் அம்மா கிட்டே சொல்லி இந்த பாடலையும் நீங்கள் என்ன பண்ணணும் தினமும் அழகாக பாடி பழகணும் சரிங்களா சரி இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போல்லாம் நமக்கு மழைக்காலம் தானே வருது அப்போ நம்ம இந்த குழந்தைகள்லாம் மழைக்காலத்தில் என்ன பண்ணுவோம் அழகாக தண்ணியில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஓடுற தண்ணியில் நம்ம என்ன செய்வோம் கப்பல் விட்டு விளாடுவீங்களா சரி இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் கப்பல் செஞ்சு நம்ம தண்ணியில் விட்டு விளையாட போகிறோம் விளையாடலாமா சரி இப்போ முதல்ல உங்களுக்கு நான் கப்பல் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டட்டுமா சரி பாருங்கள் முதல்ல இப்படி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்களா இந்த பேப்பரை என்ன பண்ணணும் இது வந்து செவ்வகை வடித்தில் இருக்குது இது நம்ம முதல்ல அழகாக சதுரமாக சதுரமாக நாம் வெட்டி எடுத்துக்கணும் கட் பண்ணலாமா சரி முதல்ல இப்படி மடிச்சுக்கணும் பேப்பரை மடித்து, இங்கே கீழே இருக்கிற இந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணியாச்சு இப்போ பேப்பர் நமக்கே அழகாக சதுரமாக கிடைச்சிச்சு பாருங்கள் இப்போ இந்த சதுரமான பேப்பரை ரெண்டு சமமான பகுதியாக மடிக்கணும் இப்படி மடிச்சிட்டோமா இப்போ மறுபடியும் இதை ரெண்டாம் மடிக்கணும் மடித்தாச்சா இப்போ பாருங்கள் நமக்கு நாலு இதழ் கிடைக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த நான்கு இதழில் ஒரு பக்கம் இந்த ஒரு இதழை மட்டும் எடுத்து மடிச்சுக்கலாம் இப்படி மடிச்சுக்கலாமா ம் அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த மூன்று இதழ்கள் இருக்குது இந்த மூன்று இதழையும் இந்த பக்கம் திருப்பி மூன்று இதழையும் ஒன்றா மடிச்சுக்கலாம் மடிச்சிட்டமா இப்போது பாருங்கள் உள்ள இந்த கேப் இருக்குது பாருங்கள் அதை இந்த பக்கம் இப்படி ஃபோல் பண்ணணும் எப்படி மடிச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இப்படி திருப்பி இந்த ஒரு இதழ் மடித்தது இந்த பக்கம் வந்துடும் மூன்று இதழ் மடித்தோம்ல அது இந்த பக்கம் வந்துடும் அழகான ஒரு நமக்கு கப்பல் கிடச்சாச்சு சரிங்களா பாருங்கள் நமக்கு இப்போ ஒரு அழகான என்ன கலர் கப்பல் கிடச்சிருக்கு ஆ எல்லோ கலர் கப்பல் இல்லையா இது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் தண்ணியில் விடலாமா ஆ வாங்க ஆல்ரெடி நமக்கு தண்ணியில் ஹை பாருங்களேன் எவ்வளோ அழகாக தண்ணியில் மிதக்குது ம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது பெரிய கப்பல் அடுத்து பாருங்க என்ன கலரு ஆ பச்சை நிறம் கிரீன் கலர் இது வந்து அந்த மஞ்சள் கப்பலோட பெரிய கப்பலா சிறிய கப்பலா சிறிய கப்பல் இது உரிய நாம் என்ன பண்ண போகிறோம் இப்போ தண்ணியில் மிதக்க விட போகிறோம் பாருங்கள் அழகாக அழகாக தண்ணியில் மிதக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஒரு பெரிய கப்பல் ஒன்று இது என்ன கலரு ரெட் கலர் ஆ வெரி குட் ரெட் கலர் இது ஒரு பெரிய கப்பல் அடுத்தது கடைசியாக பாருங்கள் ஒரு ஒரு பிங்க் கலர் இது சிறிய கப்பல் இப்போ கப்பல்லாம் ஜாலியாக வருது பார்க்கறதுக்கு அழகாக நாம் கப்பல் விட்டு வச்சுருக்கோம் இப்போ கப்பல் விட்டு மருந்தாச்சா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் எத்தனை கப்பல் இருக்குது நான்கு கப்பல்கள் இருக்குது இந்த நான்கு கப்பல்களில் இரண்டு கப்பல் சிறிய கப்பல் இரண்டு கப்பல் பெரிய கப்பல் வெரி குட் சரி இப்போ நம்ம என்ன பண்ண பாருன்னா இந்த கப்பல் விடுறத பற்றி நம்ம இப்போ ஒரு அழகான பாட்டு பாடலாமா சரி வீதி நடுவே கூடினோம் வீதி நடுவே கூடினோம் விதவிதமாக ஆடினோம் விதவிதமாக ஆடினோம் ஆட்டம் ஆடி முடியும் முன்னே ஆட்டம் ஆடி முடியும் முன்னே படபடவென்று பெய்தது மழை படபடவென்று பெய்தது மழை நின்றவுடன் வீதி எங்கும் மழை நின்றவுடன் வீதி எங்கும் நிறைய தண்ணீர் ஓடியது நிறைய தண்ணீர் ஓடியது நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கப்பல் விட்டு மகிழ்வோமே நாங்கள் கப்பல் விட்டு மகிழ்வோமே என்ன குழந்தைகளே பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்களா சரி இந்த பாட்டை நீங்க என்ன பண்ணணும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி தினம் தினம் பாடி பாடி நம்ம பழகணும் சரிங்களா சரி அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் மழைக்காலத்தில் நமக்கு இந்த மழைக்காலத்தை பற்றி நம்ம ஒரு கதை பார்க்கலாம் பார்க்கலாமா ஒரு நாள் வானத்தில் ஒரு நிறைய மேகங்கள் இருந்துச்சு அதில் வந்து ஒரு மேகம் மட்டும் இருந்து பூமியை பார்க்குது அதுக்கு ரொம்ப சந்தோஷம் வானத்துலேருந்து பூமியை பூமியை பார்க்குறதுக்கு பூமியில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மேலேருந்து பூமியை பார்த்துட்டு இருந்துச்சு அப்போது பார்த்தாக்கா ஒரு பூமியில் ஒரு இடத்துல ரெண்டு அப்பாக்கள் என்ன பண்ணாங்க ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிறத பார்த்தா ரொம்ப முகங்கள்லாம் ரொம்ப சோகமாக வச்சு பேசுகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அடுத்தது பார்த்திங்க சொன்னால் இந்த மேகம் வந்து ரொம்ப உயரத்தில் இருந்துச்சுல்ல அந்த அப்பாக்கள் பேசுறது காதில் கேட்கல அதனால என்ன பண்ணுச்சு நம்ம கொஞ்சம் பூ பூமிக்கு கிட்ட வந்து அவங்க பேசுறத காதில் கேட்கலாமான்னு சொல்லி அந்த மேகம் என்ன பண்ணுச்சு அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்து அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க இல்லைங்களா அந்த இடத்துல கொஞ்சம் கிட்ட வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுச்சு ரெண்டு அப்பாக்களும் என்ன பேசிக்கிறாங்க ஐயா ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஐயா என்னுடைய வயலில் நானே நிறைய பயிர்கள்லாம் செஞ்சதெல்லாம் மழை இல்லாமல் என்னாச்சு காஞ்சி போச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு ஆமாங்க நான் வந்து என்னுடைய தோட்டத்தில் நிறைய மரம் செடி மாங்கன்று தென்னங்கன்று இதெல்லாம் நிறையா வச்சேன் அதுவும் இப்போ மழை இல்லாமல் என்னாச்சு எல்லாம் சா சாகுது அதனால மழை கண்டிப்பாக வேணும் நம்ம வச்ச பயிரெல்லாம் வீணா போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அது ஒரு இடத்துல பேசிக்கிட்டாங்க இன்னொரு இடம் அந்த மேகம் திரும்பி பார்த்துச்சா அந்த இடத்துல ரெண்டு அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்களேன் அவங்களும் ரொம்ப வருத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசுகிறாங்க எங்கள் வீட்டில் சமையலுக்கு சீக்கிரமாக சமையல் முடிக்கிறதுக்கு கானை திறந்தால் நிறைய கொஞ்சம் தண்ணி வருது நான் சீக்கிரமாக காலையில் வேலையை முடிச்சிட்டு வேலைக்கு போக முடியல அப்படிங்கிறாங்க இன்னொரு அம்மா சொல்கிறாங்க ஆமாங்க எங்கள் வீட்லேயும் கான்லெலாம் தண்ணி வராதால ரொம்ப துணியெல்லாம் ஜாஸ்தியாகிடுச்சு டெய்லி தினம் தினம் எங்களால் துணியை துவைச்சி போட்டு வேலைக்கு போக முடியல அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் மழை இல்லாததால் நம்ம வீட்டில் இருக்கிற கானில் கூட நம்ம தண்ணி திறந்தால் தண்ணி வராதுங்கிறது தெரியுது அதனால இவங்க எல்லா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க கானில் தண்ணி நிறையா வரலன்னு இது அந்த மேகம் மேலேருந்து அதுவும் கேட்குது ஐயோ அப்போ இவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்களா அப்படின்னு யோசனை பண்ணிச்சு அடுத்தது பார்த்திங்க சொன்னால் ரோட்டில் சின்ன குழந்தைங்களாம் மழை உங்களுக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும் தானே அப்போ இந்த குழந்தைங்களும் அங்கே இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க மழை இல்லாதல்ல கப்பல் விட்டு விளையாட முடியல வெளியில் போய் ஜாலியாக விளையாட முடியலன்னு இவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிறாங்க அப்போது அப்போ தான் என்ன பண்ணுச்சு இந்த மேகத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஐயோயோ பூமியில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப சந்தோஷமாகவே இல்லை எல்லோரும் வருத்தப்படுறாங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் மழையை பொழிய வச்சா மழையை பொழிய வச்சால் நாம் பூமியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேகம் கீழே வந்து கேட்டுச்சு இல்லை மறுபடியும் வானத்துக்கே போயிடுச்சு வானத்தில் போயிட்டு அதுக்கு கூட இருக்கிற எல்லா மேகத்துக்கிட்டேயும் போய் நீ கொஞ்சம் அவங்கவுங்ககிட்ட இருக்கிற எல்லா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் இந்த மேகம் எல்லா தண்ணியும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் சோனு மழை பொழிய வச்சுது மழை உடனே இந்த அப்பாக்களுக்கு வச்சுக்கிற பயிரெல்லாம் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடுது அம்மாக்களுக்கு வீட்டில் சமைக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் காண திறந்தால் கானில் ஃபோர்ஸாக வேகமாக தண்ணி வர ஆரம்பிச்சிது அம்மாக்கள்லாம் சீக்கிரமாக அவங்க வேலையை முடிச்சிட்டு தினம் தினம் துணியெல்லாம் துவைச்சாங்க தினம் தினம் வேலைகளை முடிச்சிட்டு சீக்கிரமாக வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க அப்புறம் குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க கப்பெல்லாம் விட்டு விளையாடுறதுக்கு தண்ணிலாம் இல்லை ரோட்டில் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்கல்ல அவங்களும் அழகாக உட்காந்து கப்பல்லாம் விட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாங்க இப்படி பார்க்கும்போது இந்த மேகத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகி பூமியில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணார் உட்காந்துக்கிட்டே பாருங்களேன் அழுதிவிட்ருக்காரு என்ன செய்யறாரு உட்காந்து அழுதிட்டுருக்குறாரு ஏன் இவர் அழுகுறாருன்னு பார்த்தா என்ன சொல்கிறார் அவர் என்னுடைய பானையெல்லாம் நானே இன்னைக்கு தான் மண்ணில் செஞ்சேன் செஞ்சு இன்னும் நான் வந்து என்ன பண்ணலை அதை சூளையில் வைக்கலை சூளையில் வைக்கலைன்னா என்னடா என்னென்னா அந்த பானையெல்லாம் கீழே விறகுலாம் அடுக்கி இந்த பச்சை மண்ணால் செய்வாங்கள்ல இந்த பானையெல்லாம் அந்த விறகு மேலே அடுக்கி அதுக்கு மேலேயும் விறகு அடுக்கி அதை வந்து என்ன பண்ணுவாங்க எரிய விடுவாங்க அப்படி எரிய விடும்போது அந்த பானையெல்லாம் என்ன ஆகும் அந்த பச்சை மண்ணில் இருக்கிற பானைலாம் வெந்து நல்லா அழகாயிடும் அந்த வெந்த பானையில் தண்ணியெலாம் பட்டால் அந்த பானை ஒன்றும் ஆகாது ஆனால் இவர் என்ன பண்ணார் அன்றைக்கி தான் செஞ்சு வச்சார் உடனே அந்த மேகம் மழை பெய்ய வச்சுச்சா அவருடைய அந்த பானைலாம் என்னாச்சுன்னா எல்லாம் கரைஞ்சி ஓட ஆரம்பிச்சு போச்சு என்னாச்சு கரைஞ்சி ஓட ஆரம்பிச்சு போச்சு அப்போ என்னாச்சு பாவம்ல இவரே சரி இப்போ நாம் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் பூமியில் இந்த பச்சை மண்ணே மழையில் கரைஞ்சி போகுதுன்னு சொன்னால் வேகமாக மழை பெஞ்சால் நம்ம பூமியில் இருக்கிற மண்ணெல்லாம் என்னாகும் அடிச்சுட்டு போய் கடலில் போய் சேர்ந்துடும் எல்லா மண்ணும் அப்படி கடலில் போய் சேர்ந்துட்டா இந்த பூமியில் இருக்கிற மண்ணு மண்ணில் நாம் என்ன பண்ண முடியாது எந்த வித விவசாயம் செய்ய முடியாது பயிர் வைக்க முடியாது மரங்கள்லாம் வளராது எல்லா மண்ணிலும் கடலோடு போய் சேர்ந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மண்ணெல்லாம் கடலில் போய் சேராத நம்ம என்ன பண்ணணும் அதெல்லாம் பாதுகாக்கணும் சரி குழந்தைங்களே நம்ம இன்றைக்கி மழைக்காலம் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா சரி இந்த இதில் வந்த பாடல்களெல்லாம் தினமும் நீங்கள் பாடி பாடி பழகுங்க நன்றி வணக்கம்